இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்க, 12th அக்கௌண்டன்சியில் செகண்ட் யூனிட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் இல்லஸ்ட்ரேஷன் 6 பார்க்க போகும். முதல்ல கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. ஃப்ரம் தி ஃபாலோவிங் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஆஃப் ஊட்டி ரெக்ரியேஷன் கிளப் ப்ரிப்பேர் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் தி இயர் எண்டட் 31/3/2018 கொடுத்துருக்கு. அதாவது ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டை வச்சுக்கிட்டு ஊட்டி ரெக்ரியேஷன் கிளப்போடைய இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் 31/3/2018 ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்குது. இந்த நீங்கள் நல்லா இதில் ஞாபகம் வச்சுருந்தாக்க, இதில் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க. ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் ரிசிப்ட் சைடில் உள்ள ரெவன்யூ ரிசிப்ட்ஸ் எல்லாம் எங்கே வரும் அப்படின்னாக்க, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல இன்கம் சைடில் வரும். ரெவன்யூ ரிசிப்ட்ஸ்னாலே இன்கம்னு அர்த்தம், ரிசிப்ட்னாலே இன்கம், இன்கம் தான் நம்ம ரிசீவ் பண்ண முடியும். ஸோ ரிசிப்ட் சைடில் உள்ள ரெவன்யூ ரிசிப்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண முடியும், என்ன பண்ணணும்னாக்க, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டு உடைய இன்கம் சைடில், அதாவது கிரெடிட் சைடில் எழுதணும் நீங்கள். அதே போல் இப்போ பேமெண்ட் சைடில் உள்ள ஐட்டம்லாம், அது ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் பேமெண்ட் சைடில் உள்ள ஐட்டம் எல்லாம் கிடையாது, ரெவன்யூ பேமெண்ட்ஸ் எல்லாம், அது ரெவன்யூ பேமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம எங்கே எழுதணும் அப்படின்னாக்க, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது டெபிட் சைடில் நம்ம எழுதணும். இதை ஈஸியாக தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஆப்போசிட் தான், ரிசிப்ட் சைடில் உள்ள அமௌண்ட் வந்து எங்கே வரும்னாக்க, இன்கம் சைடில் ஆப்போசிட்டாக வரும். அது பேமெண்ட் சைடில் உள்ள அமௌண்ட் எங்கே ஆப்போசிட்டாக வரும்னாக்க, எக்ஸ்பென்சஸ் சைடில் வரும். இது அப்படியே பாருங்கள், உள்ளே தெரியும். அது ரிசிப்ட் வந்துட்டு இன்கம், பேமெண்ட் வந்துட்டு எக்ஸ்பெண்டிச்சர். ஞாபகம் வச்சுக்கிங்க. இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க, கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து டூ ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருக்குது, கேஷ் இன் ஹேண்ட் இருக்குது. கே இது வந்து கேஷ் பேலன்ஸ், அதாவது கேஷ் ஓப்பனிங் பேலன்ஸ்னு அர்த்தம். வந்து இந்த பேலன்ஸ் எங்கே வரும் அப்படின்னாக்க, ஓப்பனிங் பேலன்ஸ் நம்ம செஞ்சோம்னாக்க, ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்னு ஒன்று செஞ்சோம்னாக்க, அதில் வந்து அசட்ஸ் இல்லை நம்ம எழுதணும் கேஷ் இன் ஹேண்ட் கொடுத்துட்டு. ஆனால் இதில் நம்ம பேலன்ஸ் எல்லாம் செய்ய போகிறதில்ல, நம்ம இன்னும் செய்ய போகிறது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் மட்டும்தான். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் இந்த கேஷ் இன் ஹேண்ட் வராது, இது வந்து அசட், அதனால் இது இங்கே வராது, இதை எடுத்துக்காதீங்க, விட்டுருங்க. அடுத்து ரெண்டாவது பாருங்கள், ரெண்டு ரிசீப்ட் இருக்குது. ரெண்டு ரிசீப்ட் எவ்வளோ அமௌண்ட்டு, 10,000 நம்ம ஒரு லேண்டையோ இல்லை பில்டிங்கோ ரெண்டுக்கு விட்டுருக்கலாம், அது வாடகைக்கு விட்டுருக்கலாம், அந்த அமௌண்ட் நமக்கு கிடச்சிருக்குது, அது ஒரு ரிசிப்ட் நமக்கு. ஸோ இது வந்து மந்த்லி ஒன்ஸ் கிடைக்கும் நமக்கு, நிச்சயமாக மந்த்லி ஒன்ஸ் கிடைக்கும். இது ஒரு ரெவன்யூ ரிசிப்ட் தான் நமக்கு, இது ரெக்கரிங் நேச்சர், ஆனால் ஒரு ரெவன்யூ ரிசிப்ட். ஸோ இதனால் நம்ம என்ன பண்ணணும்னாக்க, இந்த ரெண்டு ரிசிப்ட் எங்கே எழுதணும்னாக்க, இந்த பாருங்களேன், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் உள்ள இன்கம் சைடில் ரெண்டு ரிசிப்ட் பாருங்கள், 10,000 அப்படி நம்ம எழுதிக்கிறோம். அடுத்த பாருங்கள், டு சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 8,000 பாருங்கள். சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு ஒரு கேபிட்டல் ரிசிப்ட் நமக்கு, இது ஏன்னா இது ஒரு நான் ரெக்கரிங் நேச்சர், இது அடிக்கடி நடக்காது, எப்போயும் நடக்கக்கூடியது. இந்த மாதிரிக்கு அசட்டெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து சேல்ஸ் பண்ணும்போது அதில் ப்ராஃபிட்டோ லாஸோ ஏற்படுத்தினா அது அப்படின்னு நம்ம ப்ராஃபிட்டோ லாஸ்லேயே காமிச்சிக்கலாம். ஆனால் இதில் வந்து வெறும் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறதுனால இது கேபிட்டல் ரிசிப்ட், அதனால் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல இது வராது. இன்னும் பாருங்கள், ரிசிப்ட் சைடில் அது ரிசிப்ட் வந்து இந்த இதில் இன்கம் சைடில் இருக்கான்னு பாருங்கள், இருக்காது. இது மாதிரி தெரிஞ்சுக்கிங்க. ஸோ அது நீங்கள் எடுத்துக்காதீங்க, இதையும் எடுத்துக்காதீங்க. டூ சப்ஸ்கிரிப்ஷன் ரிசிப்ட் இருக்கு பாருங்கள், ஒரு 54,000 இருக்கு பாருங்கள் ரிசிப்ட் சைடில். இந்த சப்ஸ்கிரிப்ஷனுங்கிறது ஒரு நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்கம் தான், ஒரு இம்பார்ட்டன்ட் இன்கமே தான். ஒவ்வொரு மெம்பரும் மந்த்லி ஒன்ஸோ, குவார்ட்டர்லி ஒன்ஸோ, ஹாஃப் இயர்லி ஒன்ஸோ, இயர்லி ஒன்ஸோ இதுக்கு பே பண்ணக்கூடிய அமௌண்ட். இது இந்த அமௌண்ட் ரெகுலராக வர்றதுனால இது ஒரு ரெவன்யூ ரிசிப்ட் எடுத்துக்கிறோம் நம்ம. அதனால் ரெவன்யூ ஐட்டம் எல்லாமே நம்ம எங்கே எழுதணும், இது வந்து இன்கம் சைடில் நம்ம எழுத காமிக்கிறது. இது ஒரு முக்கியமான இன்கம் அந்த இந்த ஆர்கனைசேஷனுக்கு. ஸோ இந்த இருக்குது பாருங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் ரிசிப்ட் வந்து 54,000 இருக்குது பாருங்கள் மொத்தமாக, எழுதியாச்சு இன்கம் சைடில், அவ்வளோதான் இன்கம் சைடில். எக்ஸ்பெண்டிச்சர் பேமெண்ட் சைடில் உள்ள ரெவன்யூ பேமெண்ட்ஸ் எல்லாத்துமே எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் வரும், என்னென்ன இருக்குன்னு பாருங்களேன், அது டெபிட் சைடில் வரும். பை ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் 10,000 கொடுத்துருக்கு. அந்த ரெக்ரியேஷன் கிளப்புக்கு வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்னாக்க ஒரு ரெவன்யூ தான். அப்புறம் பேட் வாங்குறது, பால் வாங்குறது, நெட் வாங்குறது, இதை வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் சொல்லக்கூடியது. இது ரெகுலராக வாங்கிட்டு இருப்போம், இது ஒரு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் தான் அது. அதில் நம்ம எங்கே எடுத்துக்கணும், எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் கண்டிப்பாக எடுத்துக்கணும். 10,000 இருக்கு பாருங்கள், அதே போல் எக்ஸ்பென்டிச்சர் சைடில் பாருங்களேன், டூ ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் 10,000 இருக்குது பாருங்கள். ஸோ இது நம்ம எடுத்துக்கிட்டோம் பாருங்களேன். ஸோ இது ஒரு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சருங்கிறதுனால நிச்சயமாக அதை எக்ஸ்பென்டிச்சரில் எடுத்துக்கணும். அடுத்து பாருங்கள், ஸ்டேஷனரி பெய்டு எவ்வளோ இருக்குது, 7,000 இருக்குது. ஸ்டேஷனரி பே பண்ணது வந்து 7,000. ஸ்டேஷனரிங்கிறதும் அது எழுது பொருட்கள் தான், அது பேனா, பென்சில், நோட்டு புக்கு இது மாதிரி வாங்குறது தான். இது மாதிரி ஐட்டம் நம்ம வாங்கும்பொழுது நிச்சயமாக இது ஒரு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறதுனால நிச்சயமாக எங்கே எடுத்துக்கணும் அதை, இதே நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னாக்க, எக்ஸ்பென்சிஸ் எடுத்துங்க. ஸ்டேஷனரி பெய்டு வந்து 7,000 எழுதியிருக்கேன் பாருங்களேன். ஸோ எடுத்துக்கங்க. அடுத்து பாருங்கள், கம்ப்யூட்டர் பர்ச்சேஸரு 25,000. கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரா, மாதம் மாதம் கம்ப்யூட்டர் வாங்குவோமா, இல்லை வந்து 2 மந்த்துக்கு வந்து ஒன்ஸ் கம்ப்யூட்டர் வாங்கிட்டே இருப்போம், வாங்கவே மாட்டோம். ஸோ இதெல்லாம் எப்போயாச்சும் வாங்கக்கூடிய ஒரு அசெட், இது இந்த கம்ப்யூட்டர்லாம் ஒரு ஃபிக்ஸ்டு அசெட்டு. ஸோ இதெல்லாம் எங்கே வரும்னாக்க,
பேலன்ஸில் அசட்ஸில் எழுதணும். இது வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் அக்கௌண்ட்டில் வரவே வராது. இதில் எதுவும் டிப்ரிசியேஷன் இருந்தால் மட்டும்தான் அங்கே வரும். ஸோ அதில் டிப்ரிசியேஷன்லாம் இல்லை, இது நீங்கள் எடுத்துக்காதீங்க. இது ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், இது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்துட்டு அசட் சைடெலாம் வரும், இதை நீங்கள் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பாருங்கள், எக்ஸ்பெண்டிச்சரில் அந்த கம்ப்யூட்டர் இருக்காது. அடுத்து பாருங்கள், நம்ம சேலரிஸ் சேலரிஸ் வந்து 20,000 இருக்குது பாருங்கள். சேலரிஸ் பே பண்ணுறது மந்த்லி ஒன்ஸ் பே பண்ணிகிட்டே இருக்கணும், அங்கே உள்ள எம்ப்ளாயிஸ்க்கு வந்து பே பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதெல்லாம் மாதமாக நடக்கக்கூடிய ரெக்கரிங் நேச்சர் தான் அது. ஸோ அதனால் வந்து நீங்கள் இதை இப்போ எக்ஸ்பெண்டிச்சரில் எழுதிங்க, எழுதிருக்கு பாருங்கள். எக்ஸ்பெண்டிச்சர் இதில் 20,000 சேலரி இருக்குது பாருங்கள். இப்போ அடுத்து பாருங்கள், க்ளோசிங் பேலன்ஸ் கேஷ் இன் ஹேண்ட் கொடுத்து பாருங்கள், 15,000. க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் இன் ஹேண்ட்ங்கிறது எங்கே வரணுனாக்க, க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட்டில் அசட்ஸ் இல்லை, இந்த கேஷ் இன் ஹேண்டை எழுதணும் நம்ம 15,000. ஆனால் நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் அங்கே செய்ய போகிறது இல்லை. இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் இந்த ஓப்பனிங் கேஸும் வராது, க்ளோசிங் கேஸும் வராது, இதை நீங்கள் விட்டுறலாம். இப்போ இது இந்த கணக்கு எப்படி டேலி பண்ணுறதுன்னு பாருங்கள். முதல்ல ஹெட்டிங் எப்படி எழுதுன்னு பாருங்கள். இந்த புக்ஸ் ஆஃப் ஊட்டி ரெக்ரியேஷன் கிளப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் தி இயர் எண்டட் 31st March 2018 கொடுத்துக்கணும். ஒரு சைடு வந்து டெபிட் கொடுத்துருப்பு பாருங்கள், இன்னொரு சைடு வந்து கிரெடிட் கொடுத்துருப்பு பாருங்கள். டெபிட் சைடில் என்னால் எக்ஸ்பெண்டிச்சர்னு போட்டு ருபீஸ் கொடுத்துங்க, கிரெடிட் சைடில் இன்கம் கொடுத்து ருபீஸ் கொடுத்துங்க. இந்த ரிசிப்ட் சைடில் உள்ள ரெவன்யூ இன்கம் அது மட்டும் எங்கள் ஒரு இன்கம் சைடில் வரும். ரெண்டு ரிசீவ்டு ஒரு 10,000 இருக்குது பாருங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு ஒரு 54,000 இருக்குது பாருங்கள். மொத்தமாக 64,000 கிரெடிட் சைடில் இருக்குது. டெபிட் சைடில் என்ன வந்துச்சுனாக்கா, ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் 10,000, ஸ்டேஷனரி பெய்டு வந்து 7,000, சேலரிஸ் வந்து 20,000. மொத்தமாக ஆட் பண்ணோம்னாக்கா 10 + 7 = 17, 17 + 20 வந்து 37,000 வருது, 37,000 வருது டெபிட் சைடில். கிரெடிட் சைடில் எவ்வளோ இருக்குது, 64,000 இருக்குது. 64,000 அந்த 37,000 மைனஸ் பண்ணினாக்கா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 27,000 வந்துட்டு இங்கே எக்ஸ்பென்டிச்சரில் கம்மியாக இருக்கும். அந்த அமௌண்ட் எழுதிக்கிட்டு டூ சர்ப்ளஸ்னு கொடுங்க. சர்ப்ளஸ்னு உபரின்னு அர்த்தம். அது நமக்கு இன்கம் எவ்வளோ இருந்துச்சு, 64,000 இருந்துச்சு, ஆனால் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ இருந்துச்சு, 37,000 இருந்துச்சு. ஸோ இன்கம் வந்து அதிகமாக இருக்குது, எக்ஸ்பென்ஸ் கம்மியாக இருந்தால் சர்ப்ளஸ்னு அர்த்தம், உபரியாக பணம் இருக்குன்னு அர்த்தம். இதே ரிவர்ஸில் இருந்துச்சுனாக்கா டெஃபிசிட்னு நம்ம கிரெடிட்டில் எழுதணும். இப்போ சர்ப்ளஸ் கீழே என்ன எழுதி பாருங்கள், எக்ஸ்பென்ஸ் எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர்னு கொடுத்து பாருங்கள். அப்படின்னா என்ன மீனிங்னாக்க, எக்ஸ்பெண்டிச்சரை விட இன்கம் வந்து எக்ஸஸாக இருக்குன்னு அர்த்தம், கூடுதலாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதான் எழுதியிருக்குது. இது மாதிரி ஆன்சர் செய்யணும் பாருங்கள். டபுள் சைடு வந்து 64,000 நீங்கள் எழுதிக்கலாம், ஈஸியாக, ரொம்ப ஈஸியான கணக்கு தான். இது மாதிரி நான் சொன்ன மாதிரி நல்லா ஃபாலோ பண்ணுங்கள், கரெக்டாக உங்களுக்கு புரியும், ஈஸியாக நீங்கள் இந்த கணக்கு செஞ்சிடலாம். தேங்க்யூ வெரி மச்.